ஆகியவர்ஸ் வந்து வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேரம் என்னன்னா லெட் எம் எக்ஸ் எம் யூ பி மெஷர் ஸ்பேஸ் எஃப்ங்கிறது நான் நெகட்டிவ் மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஒன் எக்ஸ் ஃபார் விச் அதோட இன்டெகிரல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனைட்டாக இருக்குது விச் இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி ரைட்டா. தென் நான் என்ன சொல்லணும் எஃப்ங்கிறது ஃபைனைட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னு சொல்லணும் அண்ட் இந்த இதை வந்து சிக்மா ஃபைனைட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபைனைட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் அதாவது ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னா என்ன அதை ஒரு செட் எடுத்தோம்னா அந்த செட்டினுடைய மெஷர் ஜீரோ ஆகணும் ஓகேவா. எந்த இடத்த எந்த செட்டுக்கு நம்ம மெஷர் ஜீரோ வந்துச்சோ அதை தவிர்த்து மீதி இருக்கிற இடத்துல அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டா. சிக்மா ஃபைனைட்னா கவுண்டபிள் யூனியன் ஆஃப் த செட்டாக ஒரு மெஷரபிள் செட்டாக எழுதலாம் அண்ட் அதனுடைய மெஷர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனைட்டாக இருக்கணும் ரைட்டா. ஸோ அதுதான் வந்து சிக்மா ஃபைனைட்டு. இப்போ டிஃபைன் நான் ஒரு செட்டை எடுத்துக்கிறேன் எக்ஸ்என் அப்படிங்கிறது செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டியை வச்சு நான் ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டியை வச்சு நான் எழுதுறதுனால எக்ஸ்என்ங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் எக்ஸ் வச்சு தட் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சம் பாசிட்டிவ் ரியல் நம்பர் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ அது செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டி இதுதான் ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை நான் எழுதுனா என்ன வரும் மெஷர் ஆஃப் தட் செட் எக்ஸ்என் இட்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை லாம்டா குவல் இங்கே என்ன இருக்குது இன்டெகிரல் எஃப்டி மியூன்னு வரும் ரைட்டா. ஸோ வி நோ தட் இன்டெகிரல் எஃப்டி மியூ இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி தேர் ஃபோர் மியூ ஆஃப் எக்ஸ்என் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை என் இன்டு இன்ஃபினிட்டின்னு வரும். நான் என்ன இன்ஃபினிட்டிக்கு ரைஸ் பண்ணேன் லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரைஸ் பண்ணேன்னா என்ன மியூ ஆஃப் எக்ஸ் எனக்கு இன்ஃபினிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும். எனக்கு நான் லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரைஸ் பண்ணேன்னா அந்த ஒன் பை ஜீரோ ஆகிடும் தேர்ஃபோர் மெஷர் ஆஃப் தட் எக்ஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ ரைட்டா. ஸோ அப்போ இன்ஃபினிட்டிக்கு நான் ரைஸ் பண்ணும்போது ஓகேவா அதாவது இன்ஃபைனைட் எஃப் வந்து இன்ஃபைனட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மெஷரோட வேல்யூ வந்து ஜீரோ. அப்போ எஃப் என்னவாக தான் இருக்கும்னா ஃபைனைட் அந்த எந்த எதுக்கு தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னாக்கா ஃபைனைட்டுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகேவா. எஃப்க்கு இன்ஃபைனட்டாக இருக்கும்போது அவருடைய மெஷர் வந்து ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ இன்ஃபைனட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது தேர்ஃபோர் இட் இஸ் ஃபைனைட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஃபைனைட்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது தான் எஃப் வந்து ஃபைனைட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ரைட்டா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோங்கிறது சிக்மா ஃபைனைட்டுன்னு சொல்லணும் ஓகேவா. சிக்மா ஃபைனைட்னா சிக்மா ஃபைனைட்னா விச் கேன் பி ரிட்டன் அஸ் யூனியன் ஆஃப் சம் யூனிட் ஆஃப் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் சம் மெஷரபிள் செட் இஎன் ஓகேவா. இ கேன் பி ரிட்டன் அஸ் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் மெஷரபிள் செட் இஎன் அண்ட் அந்த மெஷர் ஆஃப் தட் அந்த செட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபைனைட்டாக இருக்கணும் ரைட்டா. ஸோ இப்போ நான் இதை வந்து சிக்மா ஃபைனைட்டுன்னு சொல்ல போகிறேன். எனக்கு நான் அதே மாதிரி செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி விச் இஸ் லெஸ் தன் ஆர் விச் இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஒன் பை என்ன சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்போ அதை அந்த செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டியில் எப்படி எழுதுவோம் ஒன் பை லாம்டான் இருக்கும். இங்கே லாம்டா இருந்தால் ஒன் பை லாம்டா இருக்கும். இங்கே ஒன் பை என் வந்துருச்சுனாக்கா இங்கே என்ன இன்ட்டு இன்டெகல் எஃப்டி மியூ தேர்ஃபோர் இன்டெகல் எஃப்டி மியூங்கிறது லெஸ் தேன் இன்ஃபினிட்டி தேர்ஃபோர் மியூ ஆஃப் எக்ஸ்என் வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டி என் இன்ட் இன்ஃபினிட்டி இஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லி வந்துடும் ரைட்டா. ஸோ இப்போது அப்போ இது வந்து ஃபைன் நான் எடுத்துக்கிற செட்டு ஃபைனைட்டுன்னு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நான் கவுண்டபிள் ஆஃப் தட் செட்டாக எழுதணும் நான். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் விச் கேன் பி ரிட்டன் ஆஸ் யூனியன் ஆஃப் திஸ் செட்டாக எழுதலாம் எப்படி. ஸோ என்னுக்கு நான் ஒன் கொடுத்தேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு. எஃப் ஆஃப் எக்ஸ் டூ கொடுத்தனா எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை டூ இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது இது வந்து எப்படி இருக்கும் இது மாதிரி வந்து இப்போ நான் இன்ஃபினிட்டி வரை ரேஸ் கொடுத்தேன். இப்போ இன்ஃபினிட்டிக்கு நான் எனக்கு இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது என்னவாகும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோன்னு வந்துடும் ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோன்னு வந்துடும் ரைட்டா. ஸோ அப்போது இது அந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் நான் யூனியன் பண்ணால் எப்படி இருக்கும் ஜீரோவுக்கும் மேலே இருக்கும் ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் நான் யூனியன் பண்ணனா ஜீரோவுக்கும் மேலே இருக்கும் அதுதான் இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. ஸோ இந்த அதாவது இந்த இது எப்படி எழுதலாம்னா யூனியன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒன் பை என்னாக எழுதலாம். என்னுக்கு ஒன்று டூ த்ரீ இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது அதெல்லாம் அந்த வேல்யூஸ் எல்லாம் யூனியன் பண்ணுறதுக்கு சமம் இது. அதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதை நான் யூனியன் ஆஃப் தி செட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்என் எடுத்திருக்கோம். ஸோ யூனியன் எக்ஸ்என் ஓகேவா. ஸோ இப்போ இந்த செட்டு எக்ஸ் இதை யூனியன் ஆஃப் எக்ஸ்என்னா நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். தட்ஃபோர் தி செட் இஸ் சிக்மா ஃபைனைட் ரைட்டா.